Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம தலப்பாக்கட்டி chicken biryani எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பிரியாணி பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியான பிரியாணி, ரொம்ப ஈஸியாவும் பண்ணிடலாம். இந்த பிரியாணி பண்றதுக்கு வந்து நம்ம ஜீரக சம்பாரிசில பண்ணாதான் தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி மாதிரி சூப்பரா இருக்கும். சோ வாங்க இது எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நாம மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல முந்திரி எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து கல்பாசி, ரெண்டு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு எடுத்திருக்கேன், நீங்கள் பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏலக்காய் மூணு, கிராம்பு அஞ்சு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம தனியாக மசாலாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம பேஸ்ட்டாக ரெடி பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இதை வந்து தனித்தனியாக அரைச்சிக்கலாம். 300 கிராம் ஜீரக சம்பாரிசியை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சிடலாம். இப்போ குக்கரில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் நாம் வெங்காயம் பச்சை மிளகாய் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நெய்யிலே பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு பிறகு இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நாம் பச்சை மிளகாய் வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் மிளகும் சேர்க்கறதுனால காரம் வந்து நமக்கு சரியாகவே இருக்கும். அதனால் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி அலசிட்டு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமே இந்த மசாலா தான். ரொம்ப நமக்கு இப்போவே வந்து பிரியாணியோட இந்த மசாலா சேர்த்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிரியாணியோட வாசனையே நமக்கு தெரியும். இந்த மசாலா வந்து நல்லா கலந்து விட்டுட்டே வந்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பாருங்கள் இது வரைக்கும் நல்லா கலந்து விடணும். இதுக்கப்புறமா நாம் தயிர் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நாம் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு சிக்கன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியே வந்து சிக்கன் கொஞ்சம் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இந்த சிக்கனை வந்து நம்ம அப்படியே வேக வச்சிடலாம். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக வைப்போம். பாருங்கள் நல்லா வேக ஆரம்பிக்குது. இதை ஓப்பன் பண்ணி அடிக்கடி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பராக வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வந்து சிக்கன் வந்து வெந்துடுச்சு. சிக்கன் வந்து இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். ஏன்னா திரும்ப வந்து நம்ம அரிசியோடு வேக வைக்கும் போது சிக்கன் வந்து நமக்கு நல்லா வெந்துடும். ஸோ ஓரளவுக்கு வெந்ததுக்கு பிறகு நாம் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கணும். அந்த அளவு வந்து சரியாக இருக்கும். ஸோ தண்ணி சேர்த்துட்டு இப்போ நாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தலப்பாக்கட்டு பிரியாணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். அது ரொம்ப ரெட்டிஷாலாம் இருக்காது, மற்ற பிரியாணி மாதிரி கலர் இருக்காது. ஸோ இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு.
தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நாம் வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு குறைவாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஒரு விசில் ஒரு 5 மினிட்ஸ் நான் சிம்மில் வச்சுருந்தேன். பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த லிட்டை ஓப்பன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி தேவைக்கு எடுத்துகிட்டு திரும்ப வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஜீரக சம்பா ரைஸில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா எப்பயுமே நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா தான் அந்த வாசனை வந்து அப்படியே இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.